வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் கோயிலில் 1008 பெண்கள் கலந்து கொண்ட சுமங்கலி பூஜை நடைபெற்றது. ஆடி மாதம் வளர்ப்புறையில் முழு நிலவு வருவதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில் சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவன் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வத்தோடும் இருக்கவும் தாலி பாக்கியம் நிலைக்கவும் இல்லத்தில் செல்வம் குழிக்கவும் இந்த நோன்பை சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கின்றனர். இந்த ஆண்டுக்கான வரலட்சுமி நோன்பு அன்று நெல்லை நெல்லையப்பர் திருக்கோயிலில் 1008 பெண்கள் கலந்து கொண்ட சுமங்கலி பூஜை நடைபெற்றது. நெல்லையப்பர் கோயில் ஆயிரங்கால் மண்டபத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளச் செய்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருமாங்கல்யம் அறிவிக்கப்பட்டு மாலை மாற்று வைபவம் நடந்தது. பின்னர் பெண்கள் முன்பு வைக்கப்பட்டிருந்த கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு புதிய மஞ்சள் கயிறு அணிவித்து மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களுடன் வழிபாடு நடத்தினர்.